हलो व्यूवर्स वनकंग मेर्कुरी तमिल वर्ल्ड चैनल के उंगले अन्पुडन वरवेर्किरोम इन्नैक्कु नाम पाक्कपोरदु पुदु वीडु वंदु बाथरूम अटैच्ड बाथरूम वंदुंग एप्पडि पाइपलाइन कंसील्ड पण्णलाम अप्पडिंगरत पत्ति पाक्करोम वाल मिक्सर इदेल्लाम एप्पडि कंसील्ड पण्णलाम इदान बाथरूम पारुंग बाथरूम्ल वंदु वाश बेसिन इरुक्कु क्लोसेट्टुक्कु शवर फिट्टिंग मिक्सर वाल्व हीटर पॉइंट इदेल्लाम एप्पडि नाम फिक्स पण्णलामंगरत இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறதாங்கன்னா இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு வால் மிக்சர் ஃபிட்டிங் சிபிவிசி ஒன்று கரை, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஞ்சு ஜம்பிங் பைப்பு வாங்கிக்கிறேங்க, ஜம்ப் பண்ணு பைப்பு. அப்புறங்க ஒன்று கரை ப்ராஷ் டீங்க, அதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு நம்பர் வாங்கிக்குது. ஒரு ஒன்று கரை எல்போ வாங்கிக்கிறேங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே எல்போ தாங்க. இது அது டீங்க, ஒரிஞ்சு டீ, யூபி சிபிவிசி டீ, ஒரிஞ்சு சிபிவிசி எல்போ, ஒரிஞ்சு சிபிவிசி கப்ளிங்கு. இது வந்து ஒரிஞ்சு சிபிவிசி எம்டிஏ, ஒரிஞ்சு சிபிவிசி எஃப்டிஏ பார்த்திங்கன்னா. அடுத்து சிபிவிசி பேஸ்ட்டு 100 ml ஒன்று. ஒரு ரூம்புங்கிறது சின்ன ரூமாக இருந்தாலும் 100 ml பேஸ்ட்டு கன்சீல்டு கம்பல்சரியாக நீங்கள் போடணும். இல்லாட்டி வந்துங்க நீங்கள் டைல்ஸ் ஒட்டின பின்னாடி லீக்கேஜ் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. பேஸ்ட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாங்க. 100% பேஸ்ட் அதிகமாக செலவு பண்ணலாம், வீட்டுக்காரன் பேஸ்ட் வாங்குறது இல்லைங்க. பைப் ஒரு 7 in எடுத்துக்கிறோம்ங்க, அதுவோ கிச்சனுக்கு போடணுங்க. ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 3 அடி வச்சுக்கலாங்க. இந்த ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 3 அடிக்கு வால் மிக்சர் ஃபிட்டிங் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் வச்சு நல்லா மெசர் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிட் லெவல் இருந்தனா அது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நேருக்கு தெரியும் உங்களுக்கு, அதை வச்சு நேர் பார்த்துக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைஞ்சாச்சு. நம்ம வந்து இதுக்கு உண்டான கோடெல்லாம் சாக் பீஸில் போட்டுட்டேங்க. சாக் பீஸ் இல்லாத காரணத்தினாலங்க இன்றைக்கி வந்து இதில் போட்டிருக்கா பட்டி பார்த்தாங்க, அந்த மாவு கிடந்ததை எடுத்து போட்டுட்டேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் லைன். இப்போ நான் காமிச்சது பூரா ஹாட் வாட்டர் லைனுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கோல்டு வாட்டர் லைன் ஹீட்டருக்கு போகிறது. ஹாட் வாட்டர்லேருந்து ஒரு லைன் கொடுத்து வெளியிலையும் தள்ளிக்கிறோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சோலார் இது மட்டும்தான் அது வெளியே பண்ணிக்கிற மாதிரி. இது கோல்டு வாட்ரு, இது மேலே சவருக்கு போகிறது, இது எல்லாமே ஒரு பாத்ரூம்க்குறான லைன் வரைஞ்சாச்சுங்க. அடுத்து காடி கட் பண்ணோன்னு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை பார்த்துட்டு வந்துட போயிங்க. இது கிச்சன் டேபிள். கிச்சன் டேபிளில் இப்போ காடி எடுத்தாச்சு நம்ம வந்து. இது பைப் லைனு இப்போ போடுறோம், எப்படி போட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள். ஒன்று வந்து ஆரோ வாட்டருக்கு ஒன்று, ஒன்று வந்து கிச்சனுக்கு ஒன்று. இங்கே வந்து ஹாட் வாட்டர் வேண்டாண்டாங்க அந்த வீட்டில், அதனால் வந்து ஹாட் வாட்டர் வைக்கலைங்க. ஹாட் வாட்டர் போடுற மாதிரி இருந்தால் டபுள் லைன் போட்டிருப்பேங்க, இன்னொரு லைன் சேர்த்தி போட்டிருப்பேங்க. மிக்சர் வந்துடுங்க அந்த இடத்துக்கு. ஆனால் இந்த வீட்டில் வந்து நம்ம போடலைங்க, அதனால் ஹாட் வாட்டர் லைன் போடல. இது வந்து ஒன்று வந்து உங்களுக்கு ஆரோ வாட்டருக்கு, இது வந்து நம்மளுக்கு வந்து சிங்க்கு ஒன்று வருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து இப்போ காடி கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆங்கிள் கிரைண்டரில் கிரைண்டிங் மிஷினில் 5-5 பிளேடு போட்டு தலைவர் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் தான் நம்ம மூத்த பிளம்பர் த செலக்டீசியன். இவரோட சர்வீஸோட நம்ம வயசு இருக்காது பாருங்க, எவ்வளோ இந்த வயசுலேயும் வந்து எல்லா மிஷினையும் ஓட்டுவாருங்க. நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்கிறவர் தான் இவர். நம்ம வேலை கொஞ்சம் தெளிவாக செய்யலைன்னா கூட நம்மளை பேசுவார், என்ன வேலை செஞ்சுருக்கிறே அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு சார் நம்மக்கிட்ட ஒரு மூத்த எலக்ட்ரீஷியன் இருக்கிறாருங்க. பிளம்பர் ப்ளஸ் எல்லாமே ஜெனூனாக இருக்கும்னு பாருங்க. பார்த்தீங்களா தலைவர் இவர் தான், நாங்கள் தலைவர்னு தான் கூப்பிடுவோம், எங்கள் தலைவருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்னொரு பிளம்பர் ப்ளஸ் எலக்ட்ரீஷியன் லோகவர் வந்து இப்போ தான் பைப் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது எப்படி ஒட்டுறாருன்னு பாருங்கள். சிபிவிசி பேஸ்ட்டு மஞ்சள் கலராக தான் இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக சொதம்பு போட்டுக்கோ, நம்ம வந்து போட்டு ஒட்டிக்கலாங்க. பார்த்திங்களா அவ்வளோதாங்க. பாருங்கள் அவ்வளோதான், நீ எப்படி ஒட்டுவாருன்னு பாருங்கள். நீங்கள் அதை எப்படி ஒட்டுறதுன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே கன்சீல்டு பண்ணும்போது பாருங்கள் பேஸ்ட்டு இப்படி சொதம்ப போட்டுக்கோணும் எல்லா இடத்துலையுமே. அதாவது நீங்கள் ஒட்டின பின்னாடி பேஸ்ட்டு வந்து சொட்டுன்னு ஒழுகலாம், அந்தளவுக்கு ஒட்டணும். நீங்கள் வந்து ஒட்டி முடித்த பின்னாடி அது வந்து பேஸ்ட்டு சொட்டி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோவர் வந்து காடி எடுக்கிறாரு. இப்போ
பிரேக்கர் போட்டு காடி எடுக்கிறாரு. நம்ம தலைவர் கட் பண்ணி விட்டது பூரா அவர் உடைச்செடுக்கிறாருங்க. உடைச்செடுக்கிறது தான் நம்ம பார்த்துருக்குறோம். அஞ்சில் பிரேக்கரை போட்டு நல்லா உடைச்செடுக்கிறாரு. இவருக்கு இந்த ஹெவி வேலையெல்லாம் ரொம்ப அருமையாக செய்வாருங்க. ரோகு இடிக்கிறது கொத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அருமையாக செய்வாருங்க. நம்ம எலக்ட்ரீஷியன் பிளம்பர் ப்ளஸ் லோகு இவர் வந்து இந்த இடிக்கிறது உடைக்கிறது இந்த வேலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைப் லைன் காடி எடுத்ததை போட்டாச்சு பார்த்திங்களா, ஹீட்டர் லைனு. அடுத்து பார்த்திங்கன்னா சோலாருக்கு போடுற லைனு, வால் மிக்சர் ஃபிட்டிங்கு எல்லாமே போட்டாச்சுங்க. நம்ம எப்படி நீட்டாக தெளிவாக இருக்குதுங்களா, எங்கள் வேலை பிடிச்சிருக்கு பார்த்திங்களா. பேஸ்ட்டு சொட்டிக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் ஒட்டணும். எப்பவுமே கண்ணுக்கு தெரியணுங்க, நீங்கள் ஒட்டிக்கிறது இந்த மஞ்சள் கலர் தெரியணும். நம்ம அதை இல்லாத ஒட்டிட்டோம்னா நம்மளை ஏமாற்றி நம்மளே வந்து ஏமாந்துருவோம். ஏதோ ஒரு அப்பு ஒட்டிட்டோன்னு நினச்சி விட்டுட்டோம்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. தெளிவாக பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும் கண்டிப்பாக. நம்ம எலக்ட்ரீஷனாக இருந்தாலும் சரி, நம்ம பிளம்பராக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறதுங்க இதுதாங்க. பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க, ஏன்னா நம்மளை நாமளே ஏமாத்தின மாதிரி ஆகி போயிருங்க. நிறைய டைம் வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டோம்னு நினச்சிருப்போம், அந்த அப்போ வந்து தெரியாதுங்க நம்ம ஒட்டினது அது ஒட்டாத இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட்டு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு 100 ml வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்க, அதெல்லாம் தப்பில்லைங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.